குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு தண்ணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல பாக்கில் கட் பண்ணிட்டுருக்கோம், அது இதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதை சேர்த்துருங்க. 1 கப் அளவுக்கு சுரக்காய் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தூள் சீவிட்டு உள்ளே இருக்கிறதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது நமக்கு சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் கூடவே பார்த்தீங்கன்னா 4 பல்லு பூண்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சமையலுக்கு யூஸ் பண்ணுற விளக்கெண்ணெய் இருந்தால் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 விசில் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம். 1 விசில் குக் பண்ணிட்டோம், இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா உக்காயிடுச்சு பாருங்கள். சுரக்காய்களை மட்டும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுரக்காய் மட்டும் தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் லைட்டாக நான் மசிச்சு விட்டுட்டேன். ஒரே விசில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்தாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாமல் இதில் 5 வெந்தயம், இது கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், 1 கொத்தக்கறிவேப்பிலை, 1/2 கப் சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வடிச்சிருக்கேன். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் எடுத்துருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே சாம்பார் தூளை லைட்டாக வதக்கி விட்டுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பருப்பில் கலர் வேக வச்சுருக்கேன், அதை வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிக்க ரசம், ஏற்கனவே தக்காளி 2 பழம் சேர்த்திருக்கோம், அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 1 கொதி விட்டுக்கலாம். நல்ல 1 கொதி வந்துருச்சு. எதுக்காக நான் கொதி வைக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூள் சேர்த்திருக்கோம்ல, அதோட வாசம் போகிறதுக்காக தான். சாம்பார் தூள் சேர்த்தும் போது நம்ம வேறு எந்த பொடியும் சேர்த்த வேண்டியதே கிடையாது. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுரக்காய் வச்சு ஒரு அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கூட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருப்பேன், கொத்தமல்லி தழை இலைகளில் தூவி விட்டுருவோம். சுரக்காய் பிடிக்காதவங்க சாப்பிடாதவங்களுக்கு கூட சுரக்காய் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.